இலங்கைக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த வானிலை அமைப்பு அடுத்த 36 மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். இந்த வானிலை அமைப்பு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்கும். இன்று நவம்பர் 23 வானிலை நிலவரம். பிற்பகலுக்கு மேல் தென் தமிழகத்தில் கனமழை தொடங்கும். 23 மற்றும் 24 நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிக கனமான மழை வரை பதிவாகும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. இது படிப்படியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு மாவட்டங்களான கோவை, நீலகிரி, கரூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் லேசானது முதல் மித கனமழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். நவம்பர் 23 மற்றும் 24 மேற்கு மாவட்டங்களில் கனமழை மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை. நவம்பர் 26 முதல் 30 வரை மேலும் ஒரு கனமழையை தமிழகம் சந்திக்க நேரிடும். இதனை அடுத்து வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.